நாகராஜ சோழன் எம்எல்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் இப்படி இருக்கீங்க? என்னடா தம்ப்னெயில்ல இவ்வளோ கேவலமாக ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த உக்கடம் பகுதிக்கு வந்துட்டு போனால் மூக்கை பொத்தாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு கப்படிக்கும். ஏன்னா இதோ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த உக்கடம் பெரிய குளத்தினால தான், இந்த குளத்தில் தண்ணியை விட சாக்கடை கழிவுகள் தான் அதிகம். அந்த காரணத்தினால தான் அவ்வளோ ஒரு கப்பு வருது. அதனால் மக்களே, இந்த வீடியோவில் நான் மூக்கை பொத்திட்டே இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவை ரசிச்சுட்டே வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது கோவை உக்கடம் பெரிய குளத்தை ஒட்டி இருக்க குளக்கரை சாலை, லேக் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோடும் நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோடுங்க. ஏன்னா இந்த உக்கடம் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்துகிட்ருக்கும்போது இந்த ரோடு அவ்வளோ மெயினாக இருந்தது. ஏன்னா இங்கேருந்து நேராக போய் பாலக்காடு ரீச் பண்ணுறதுக்கு, புட்டுவிக்கி போகிறதுக்கு இந்த வழியில் தான் போவாங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ நம்ம இப்போ சிறுவாணி ரோடு போட்டிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அந்த சிறுவாணி ரோடை ஈஸியாக டிராஃபிக் இல்லாமல் ரீச் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ரோடு தான் முக்கியமான ரோடு. மீன் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அந்த வாசமும் வரும், இந்த சைடு குளம் வாசமும் வரும். அப்படியே எங்கள் அப்பா அப்படியே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரே கப்பான ட்ராவலாக தான் இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பெங்களூரோட பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் மலைகள் தான் சுற்றி பாருங்க, அப்படி எடுத்தேன் அப்படியே ஃபுல்லாக மலை, அப்படியே ஃபுல்லாக மலைகள் நடுவில் வரும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா கிரில்லெல்லாம் போட்டு சூப்பராக தான் டிசைன் பண்ணாங்க மக்களே. மெயின்டெனன்ஸ் இல்லை, அதே தான் நான் திரும்ப திரும்ப குறையாக சொல்லுவேன், மெயின்டெனன்ஸ் இல்லவே இல்லை. இது பாருங்கள், அழகாக நிறையா செலவு பண்ணாங்க, ஆனால் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இரும்பெல்லாம் தூக்கி இடைக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் தரம் இருக்குது மக்களே. தரம் நம்பறவங்க சொல்கிறேன், நம்ம எப்போவுமே கடவுள் கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த கிரில்லெல்லாம் போட்டு குளக்கரையை அழகுபடுத்தி பார்க்கெல்லாம் கட்டினாங்க. என்ன தான் பார்க் கட்டினாலும் அந்த கட்டுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. கொஞ்சம் அந்த ஆகாய தாமரையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருந்தது, எப்படின்னு தெரில, கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவ்வளோதான், நம்ம ஊரில் எப்பவுமே அதை மெயின்டெனன்ஸ் ரொம்ப தரமாக இருக்கும் இல்லையா, அதனால் அவ்வளோதான் ஆயிடுச்சு. மறுபடியும் பழைய குருடி கதவு துரடிங்கிற மாதிரி அதே மாதிரி நல்லா நார ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இருக்கும்போது இடம் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ வந்து இந்த இடம் எவ்வளோ டெவலப்டாக இருக்குது, இல்லை நல்லா இருந்த இடம் அழிஞ்சிச்சா அப்படின்னு. அது வந்து நம்ம இந்த ஜங்ஷன் முக்கியமான ஜங்ஷன். ஆக்சுவலாக இந்த புட்டுவிக்கி சாலைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்ப புட்டுவிக்கி சாலை. அந்த புட்டுவிக்கி ரோட்டில் போய் தான் நேராக பாலக்காடு டச் ஆகும். ரைட் சைடில் போனோம்னா நம்ம சிறுவாணி ரோடு. நம்ம லாஸ்ட் வீடியோ சிறுவாணி வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த செல்வ போகிறதுக்கு முன்னாடி செல்வ சிந்தாமணி குளத்தை ஒட்டி ஒரு லெஃப்டில் கட்டு போகுதுன்னு. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கட்டில் நேராக திரும்பினோம்னா இது நேராக அந்த ஜங்ஷனில் போய் உக்கடத்துக்கு போகிறது. உக்கடத்துக்கு போனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் புட்டுவிக்கி போய் பாலக்காடு ரோடு ரீச் பண்ணலாம். டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இந்த சைடு சின்ன சின்ன கம்பெனிகள் நிறையா இருக்குது மக்களே, குடோன் அந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த ரோட்டில் இருக்கும். எனக்கு என்னென்னா நம்ம ஊர் தான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இந்த நாற்றம் பிடிச்ச குளத்தில் போட்டிங் போகிறாங்க, போட்டும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்க்குன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க. பாவ மக்களெல்லாம் அந்த நாற்றம் அவங்களுக்கு அடிக்க தான் செய்ய, இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூரில் வேறு இடம் கிடையாதுங்க, போய் குழந்தைகள் கூடி இப்போ என்ஜாய் பண்ணுறக்கு வேறு வழி இல்லை. அதனால் நிறைய பேர் இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு வந்துட்டு டிஃபன் ஸ்டாலெல்லாம் நிறையா இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா போடுறாங்க. பக்கத்தில் இந்த ரோட்லேருந்து புழுதியெல்லாம் வருது. நானும் இதுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன், போகாமல் இல்லை, நானும் போயிருக்கேன். அந்த சைட்லேயே வேறு வழி இல்லாமல் பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் கடைகள் போட்டிருக்காங்க. நான் அவங்க தப்பு சொல்லலை. இந்த டஸ்ட்டு இந்த ரோட்டில் அவ்வளோ பஸ்ஸு போகும், அவ்வளோ வண்டியெல்லாம் போகுது, அதுலேருந்து வெளியே வர புழுதி அவ்வளோ. அவங்க அத்தனையும் இந்த குளத்தை ஒட்டி இருக்க இந்த கடைகளுக்கும் சரி, இங்கே உட்காந்துருக்க மக்களுக்கு தான் படும். நான் இதை டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல, ஒரு நாள் நான் உட்காந்து டெஸ்ட் பண்ணேன். அப்போ சாமி அவ்வளோ, நான் கண்ணாடி எடுத்துகிட்டு போனேன் மக்களை, கண்ணாடி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கும் கண்ணாடியில் அவ்வளோ ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு, டஸ்ட் லேயர். அவ்வளோ ஒரு 20 நிமிஷத்தில் அவ்வளோ லேயர் ஃபார்ம் ஆச்சு. நம்ம அப்போ எவ்வளோ டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இந்த இடத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
மக்களே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு குழந்தைக்கு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன், மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ தான் ரொம்ப கம்மியான வியூஸ் போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்க வேண்டியதான், இருந்தாலும் ஒரு ஹெல்ப்புங்கிறது நம்ம மீடியா மூலமாக தான் கொண்டு போக முடியும். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யலாம் மக்களே. இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்தெல்லாம் பார்த்து, நீங்களும் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும், அதுக்காக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.